மதுரை உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் வியாபாரி செல்லதுரை அங்குள்ளவர்களுக்கு ஆச்சரியமளித்தார்தான். அதற்கான காரணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கீழப்புதூரை சேர்ந்தவர் செல்லதுரை. உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் பூக்கடை வைத்து கடந்த 35 ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் இவர் ஒவ்வொரு நாளும் வியாபாரம் முடிந்து கடையை பூட்டிவிட்டு செல்லும்போது மறக்காமல் கடைக்கு வெளியே 4 மாலைகளை கட்டி தொங்கவிட்டு செல்கிறார். மறுநாள் காலையில் கடையை திறக்க வரும்போது தான் கட்டி சென்ற மாலைகளில் ஏதாவது காணாமல் போயிருந்தால் நிம்மதி பெருமூச்சு விட்டு பிறகு வழக்கம்போல் வியாபாரத்தை தொடங்கிவிடுகிறார். இது கடந்த 15 ஆண்டுகளாக தினமும் நடைபெறும் நிகழ்வு. உசிலம்பட்டி சுற்றுவட்டாரத்தில் நள்ளிரவில் ஏதேனும் மரணங்கள் நிகழ்ந்தால் உடலுக்கு மரியாதை செலுத்த நள்ளிரவில் மாலைகள் கிடைப்பது சிரமம். எனவே இரவில் 4 மாலைகளை கட்டி தொங்கவிட்டு செல்வதாக கூறுகிறார் பூ வியாபாரி செல்லதுரை. அன்றாட கடை அடைச்சிட்டு போகும்போது 4 மாலை வெளியே தொங்க விட்டுருவேன். நைட் நேரத்தில் வந்து இரவு நேரத்தில் இறந்தவங்களுக்கு வந்து மாலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, தேடுவாங்க. அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து நல்லடக்கம் பண்ணுறதுக்காக வந்து மாலை மரியாதை வந்து குளிச்சுட்டு குளிப்பாட்டி மாலை தான் முதல்ல ஃபஸ்ட்டு போடுவாங்க, அப்புறம் தான் மரியாதைலாம் செய்வாங்க. இது வந்து ஒரு 15 வருஷமா நான் வந்து வெளியில பண்ணிக்கிறேன். இரவில் மாலைகளை எடுத்துச் செல்பவர்கள் மறுநாள் அதற்கான பணத்தை கொடுத்து விடுகின்றனர். வசதி படைத்தவர்களிடம் பணம் வாங்கிக் கொள்ளும் செல்லதுரை வசதியற்றோர் என தெரிந்தால் பணம் வாங்குவதில்லை. அது மட்டுமல்ல, இரவில் தொங்கவிடப்பட்ட மாலைகளில் மீதம் இருந்தால் அவற்றை விற்பனைக்கும் வைப்பதில்லை. 2 மாலை எடுத்துட்டு போய் நைட்டு போய் ஈவினிங் இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி காலையில் வந்து பா 2 மாலை எடுத்துருக்குமே காசை கொடுத்துடலாம்னு வந்து அந்த பூக்கடைக்காரர்கிட்ட வந்து கேட்டு மாலை காசை கொடுக்கலாம்னு வந்தோம். அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா தம்பி எனக்கு காசுலாம் வேணாம், நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி இல்லாதவங்க யாராவது வந்து நைட் நேரத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு 10 வருஷமாக மாலை தொங்க போட்டு போகிறேன், அதனால் எனக்கு காசு வேணாம், இப்போ நான் யார்ட்டையும் வாங்குறது இல்லை, இது நைட்டு இல்லாதவங்களுக்காக தாப்பா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ரொம்ப நல்லது, இந்த மாதிரி மனுஷங்களும் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்காங்களான்னு நினைச்சு ரொம்ப அவர் வந்து அண்ணன் அன்னைக்கு ரொம்ப வாழ்த்துட்டு போனேன். நான் முகம் தெரிந்த மனிதர்களுக்கே உதவி செய்ய யோசிக்கும் காலத்தில் முகம் தெரியாத மனிதர்களின் இறப்புக்கு இலவசமாக மாலைகளை கொடுக்கும் பூ வியாபாரி செல்லதுரை போற்றப்பட வேண்டியவர்தான். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் மதுரை செய்தியாளர் சல்மான்.